சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் சேர்ந்து விதைச்ச தக்காளி நல்லா விளைஞ்சு நின்னதால ரெண்டு பேரும் தக்காளி பழத்தை பறிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தக்காளி விலை நமக்காகவே உயர்ந்த மாதிரி இருக்குமா? ஆமா, அது நம்ம தக்காளிய விதைச்ச நேரம் கரெக்டா பறிக்கும் போது விலை கண்ணா பின்னா ஏறிருக்கு. இது நமக்கு நிறைய லாபத்தை கொடுக்க போகுது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா புள்ள ரமேஷ் பிரசாத் அங்க வந்தாங்க. நல்லா விளைஞ்சிருக்கிற தக்காளி பழத்தை பார்க்கும்போது மாமியாரும் மருமகளும் சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு இனிமேல் லைட் கூட வீட்ல தேவையில்லப்பா. மாமியார் மருமக முகத்துல இருக்கிற பிரகாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன கிண்டல் அடிச்சாலும் எங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா பாதிக்காது. இவ்ளோ நல்ல தக்காளி விளைஞ்சது இதுதான் மொத தடவை. நம்ம மருமக வந்த நேரம்தான் சாருதா, எந்த நேரத்துல நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துட்டு போகுது. நம்ம மருமக நம்ம வீட்டு மகாலட்சுமி. ஆமாங்க, நம்ம அதிர்ஷ்ட தேவதைன்னு கூட சொல்லலாம். இதே நிலத்துல கடன உடன வாங்கி எவ்வளோ பயிரை போட்டோம், அது கைக்கே வரல. மருமக வந்த நேரம் இப்படி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நல்ல லாபத்தையும் கையில கொடுக்குது. இப்படி மருமகளை பத்தி ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது பையன் ரமேஷ் மட்டும் முகத்தை அழுமூஞ்சு மாதிரி வச்சுக்கிட்டான். இப்படி இருக்கும்போது சரியா அதே சமயத்துல ரவி கணேஷ் அப்படிங்கிற ரெண்டு திருடர்கள் அந்த வழியா வந்தாங்க. ஏதோ லம்ப அடிக்க போறோம்னு சொல்லி இப்படி ரோடு வழியா நம்மள எங்கடா கூட்டுக்கிட்டு போற? நீ போற வழியில ஒரே நிலமா இருக்கு. நம்ம பண்ண போற பெரிய கொள்ளையே நிலத்துலதான் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் ரவி ரொம்ப சந்தோஷமா, யாராவது இந்த நிலத்துக்கு நடுவுல தங்க நாணயம் இருக்கிற புதையில எதையாவது ஒளிச்சு வச்சதை நீ பாத்துட்டியாடா? இன்னைக்கு இருக்கிற நிலமையில தங்கமே இதுக்கு முன்னாடி தோத்து போடண்டா, அவ்வளோ விலை விக்குது இது மார்க்கெட்ல இன்னைக்கு. தங்கம் விலையோ தோத்துருமா? அவ்வளோ விலை உயர்ந்த பொருள் என்னது அப்படின்னு கேட்டதும் கணேஷ் அவன் பாக்கெட்ல இருந்த தக்காளி எடுத்து ரவி கிட்ட காமிச்சான். அதை பார்த்து ரவி கெக்க வைக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுவும் பேசாம கணேஷ் ரவியையே பாத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ரவி சிரிக்கிறத நிறுத்திட்டு, என்னது தக்காளி திருட்டா? இந்த தக்காளி என்ன தங்கத்தை விட விலை உயர்ந்ததா? ஆமாடா, நம்ம கொள்ள அடிச்ச அந்த தங்கத்துக்கு அந்த சேட்டு எவ்வளவு தரம் சொன்னான் தெரியும்ல? அது நம்ம செலவுக்கு கூட வராதுன்னு உனக்கே தெரியும். அதனால்தான் இன்னைக்கு தக்காளிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு தெரியுமா? தக்காளி நிலத்தை நோக்கி ராத்திரி போய் திருடி நம்மளே அதை விலைய வச்ச மாதிரி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்ற வேண்டியதான். 2-3 லட்சம் வரும், கொஞ்ச நாளைக்கு செட்டில் ஆட வேண்டியதான் அப்படின்னு சொன்னதும் ரவி எதுவும் பேசாம கணேஷோடவே நடந்து வந்தான். ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் அந்த தக்காளி நிலத்துக்கு நடுவுல வந்து நின்னுக்கிட்டு விளைஞ்சிருந்த தக்காளிகளை பார்த்தாங்க. பாதியாடா, இன்னைக்கு ராத்திரி நம்ம திருட போறது இந்த நிலத்துல வந்துதான். இந்த நிலத்துல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க பகல்ல இருப்பாங்க, ராத்திரில இருக்க மாட்டாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாங்க. அந்த நிலத்துல இருந்த அப்பா புள்ள மாமியார் மருமக பேசிக்கிட்டே இருந்தாங்க. தக்காளி விலை ஏறினதுல இருந்து தக்காளி திருட்டும் அதிகமாயிடுச்சான். டிவில பேப்பர்ல எங்க பார்த்தாலும் இத பத்தி தான் பேசுறாங்க. ஆமா அத்தை, நம்ம 2 நாள் கண்டிப்பா இந்த தக்காளிகளை காப்பாத்தியே ஆகணும். பகல்ல யாரோ ஒருத்தர் இருக்கோம், அதனால பிரச்சனை இல்ல. ஆனா ராத்திரி வேலையில யாராவது காவல் காக்கணும், யார் இருப்பீங்க? இது என்ன கேள்வி மருமகளே? இந்த அப்பாவும் பிள்ளையும் தான். ஐயோ, நானா? எனக்கு ராத்திரினாலே பயமே. உனக்கு தெரியும்ல சாரதா, ராத்திரில 1-க்கோ 2-க்கோ போகணும்னா உன்னதான் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் சாரதாவும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு பிரசாத் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. அதை பார்த்து ரமேஷ் கூட பின்னாடியே ஓடி போனான். மருமக அனாமிகா நல்லா யோசனை பண்ணி, அத்தை நான் ராத்திரி முழுக்க திருடங்க கண்ணுக்கு படாம திருஷ்டி பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு நிலத்துக்கு நடுவுல நிக்கிறேன், சரியா? சரி மருமகளே, கைக்கு வந்த பண்டத்தை நம்ம தானே காப்பாத்தணும் அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க. இப்படி பகல் போய் ராத்திரி வந்துச்சு. அனாமிகா திருஷ்டி பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு நிலத்துல செடிகளுக்கு நடுவுல நின்னுக்கிட்டு இருந்தா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்தது. அனாமிகாக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, சாரதா பிரசாத் ரமேஷ் 3 பேரும் கையில கட்டைய வச்சுக்கிட்டு அந்த நிலத்துக்கு ஓரமா ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ரவி கணேஷ் 2 பேரும் சேர்ந்து டிராக்டர் எடுத்துக்கிட்டு தக்காளிய திருட வந்திருந்தாங்க. அனாமிகா இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்தா. சாரதா பிரசாத் ரமேஷ் கூட கிடைச்சா அவங்கள துவம்சம் பண்ண ரெடியா இருந்தாங்க. ரவியும் கணேஷும் கடகடன்னு தக்காளி எல்லாத்தையும் கூடையில பறிச்சு போட்டு டிராக்டர்ல ஏத்த போனாங்க.
திருஷ்டி பொம்மை அனாமிகா அவங்க பார்க்காதப்ப அவங்க கிட்ட ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருந்தான். அவங்க பயந்துட்டாங்க. அடே, நம்ம வந்திருக்கும் போது இந்த திருஷ்டி பொம்மை இந்த இடத்துல இல்லையே, எப்படி இது இவ்வளோ கிட்ட வந்தது? இப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியமா, வந்த வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் வேக வேகமா தக்காளிகளை பறிச்சு கூடையில போட்டு எடுத்துட்டு போனாங்க. டிராக்டர் நிரம்பிடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து டிராக்டர்ல கிளம்பி போகலான்னு நினைக்கும் போது அனாமிகா அவ கையில இருந்த கட்டையால ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா. அத பார்த்த பிரசாத், சாரதா, ரமேஷ் கூட ஓடி வந்தாங்க. மருமகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு டிராக்டர் கிட்ட ஓடி வந்தாங்க. திருஷ்டி பொம்மையா இருந்த அனாமிகா அவங்க வீட்டு ஆளுங்களை பார்த்ததும் தலையில இருந்த பானையை எடுத்துட்டான். எல்லாரும் சேர்ந்து திருடர்களை அடி அடின்னு அடி பொழந்தாங்க. அனாமிகா திருஷ்டி பொம்மை வேஷத்தை களைச்சா. எல்லாரும் சேர்ந்து தக்காளியால நிரம்பின டிராக்டரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அத்த, மாமா, இந்த திருடர்களால நமக்கு நிறைய வேலை மிச்சம். கூலிக்கு கூலியும் மிச்சம், டிராக்டருக்கு டிராக்டரும் மிச்சம். இது ரெண்டையும் நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். ஆமா அனாமிகா, நீ சொன்னது நிஜம்தான். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் வீட்ல நிம்மதியா தூங்குவோமா? எங்களுக்கு மருமகளோ மகளோ நீதானேமா, அதனாலதான் நீ சொன்ன யோசனைப்படி காவல் காக்கறதுக்கு குடும்பத்தோட வந்துட்டோம். நாங்க ரொம்ப நேரமாவே அதோ அந்த இடத்துலதான் ஒளிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். மறுநாளே தக்காளிகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க. தக்காளி மொத்தத்தையும் நல்ல விலை கொடுத்து சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா வந்த லாபத்தை பத்தி பேசி மகிழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட நாளைக்கு மீட் பண்றேன். பை பை. சோஃபால உட்கார்ந்திருந்த ஐயருக்கு காஃபிய கொண்டு வந்து கொடுத்தாங்க சாரதா. ஐயர் அந்த காஃபிய குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சாரதா போய் சோஃபால உட்கார்ந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட பிரசாத் வந்தாரு. என்ன ஐயர, நீங்க சொன்ன அந்த சம்பந்தத்தை கொஞ்சம் பேசி முடிக்கிறது, பணம் கூட கொஞ்சம் கூட தந்துடுறேனே. பொண்ணுங்க பேச்சுக்கு ரெட்டார்த்தம் இருக்குது, அதன் அர்த்தமே வேற அப்படின்னு ஒரு மகாகவி சொல்லிருக்காரு. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் சாரதா கோபமா பிரசாத பார்த்தாங்க. நம்மள பத்தி முழுசா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் ஐயர் எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து போனாரு. சாரதா கோபமா பிரசாதையே பார்த்துட்டு அங்கிருந்து எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள போனாங்க. ஒரு நாள் காலையிலேயே மண் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல பூச்செடிகள்ல இருந்து அனாமிகா சில பூக்களை பறிச்சு அந்த வீட்ல இருந்து துர்கை அம்மனுக்கு முன்னாடி போய் பூக்களை அம்மனு கீழே வச்சுட்டு விளக்கேத்தி அகர்பத்தியும் ஏத்தி வச்சா. அம்மா, துர்கை அம்மா, எல்லாரையும் நல்லபடியா பாரு, நீ பாத்துப்பேன்னு தெரியும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தா. அப்ப ரமேஷ் அந்த வீட்டுக்கு வந்து திண்ணையில உட்கார்ந்தான். அனாமிகா, நான் வந்துட்டேன். நீயும் வந்தேனா நம்ம ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போய் சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா ரமேஷ் கிட்ட வந்தா. இங்க பாருங்க, நான் இன்னும் சமைச்சே முடிக்கல, அப்பாக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், இன்னைக்கு எனக்கு டைம் இல்லைங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு கெஞ்சி அவனை அனுப்பிட்டான். அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்து டவுனுக்கு போகணும்னா படகுல போய் தான் ஆகணும், அதுக்கு பணமும் செலவழிக்கணும். அந்த படகுகள் எல்லாம் சாரதா ஓடுது. கோபி, சுதாகர் ரெண்டு பேரும் படகு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சாரதா பார்த்து கொடுக்கற சம்பளத்துல தான் வாழ்க்கை நடத்தினாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அனாமிகா ரமேஷோட காதல் விஷயம் சுதாகருக்கு தெரிஞ்சது. நீங்க பயப்பட தேவையில்ல மாமா, நான் அம்மா கிட்ட பேசி அனாமிகாவிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாளைக்கே நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போனான். அம்மா, நான் அனாமிகாவை காதலிக்கிறமா, கல்யாணம்னா நான் அவ்வளவுதான் பண்ணிப்பேன், இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னான். சாரதா ரமேஷுக்கு நல்லது சொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா ரமேஷ் அடம் பிடிச்சதுனால வேற வழி இல்லாம சாரதா ஒரு நாள் சுதாகர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசி கோவில்ல சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சாங்க. அனாமிகா குடும்ப நடத்த வந்தா. சாரதா ஹாரதி எடுத்தாலும் மனசுக்குள்ள மட்டும் உன்னால லட்சணமான பொண்ணு, லட்ச ரூபாய் பணமும் போச்சு, உன்னை இப்படியே விட்டுடுவேனா, சித்திரவதை பண்ற, நீயாவே இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு வெளியில மட்டும் சும்மா சிரிச்சுக்கிட்டு அனாமிகாவை வீட்டுக்குள்ள அழைச்சாங்க. அனாமிகா அவளுக்கு பிடிச்ச துர்கை அம்மனை தினமும் வேண்டிக்கிட்டு வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மாமனார் மாமியார நல்லபடியா பாத்துக்கிட்டு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சாரதாவுல கால் அமைக்கிட்டு நல்ல மருமகளா இருந்தா. ஆனா சாரதா மட்டும் வேணும்னே அனாமிகாவோட கண்ணத்துல எட்டி உதச்சாங்க. அந்த வலி பொறுக்க முடியாத அனாமிகா, ஐயோ அத்த
அப்படின்னு சத்தமா கத்துனா. ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி சாரதா கண்ணை திறந்து தூக்கத்துல கவனிக்கலம்மா, சரி சரி போய் படு அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா அத அப்படியே நம்பினா. ஒரு நாள் அனாமிகா டேபிள் எல்லாம் துணியால தொடச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப சாரதா வேணும்னே சுட சுட காஃபிய அனாமிகா முகத்துல எரிஞ்சாங்க. கப்பு உடஞ்சு அனாமிகா மேல சுட சுட காஃபி விழுந்தது. ஐயோ அத முகம்லாம் எரியுது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் ஒன்னும் தெரியாத மாதிரி, ஐயோ அனாமிகா நான் பாக்கலையம்மா, சுட்டுடுச்சா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேண்டாம் அத்த, கொஞ்சம் மஞ்சள் போட்டா சரியா போயிடும் அப்படின்னு அனாமிகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படியே அன்னைக்கு போச்சு. அனாமிகா தினந்தோறும் துர்கையம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ரமேஷ் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போக வேண்டி இருந்துச்சு. அனாமிகாக்கு கவலையா இருந்தது. ஜாக்கிரதைங்க, அப்பப்ப ஃபோன் பண்ணுங்க. சரி அனாமிகா, அம்மா ஜாக்கிரதை அப்படின்னு ஜாக்கிரதை சொன்னான். சுதாகரோட படகுல ஏறி ரமேஷ் டாட்டா சொல்ல சுதாகர் படக ஓட்ட அனாமிகாவும் டாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல சாரதா எழுந்திருச்சு அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு படகு கிட்ட வந்தாங்க. அனாமிகாக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அனாமிகா, உங்க மாமாக்கு வயிற்று வலியாம், நம்ம டவுனுக்கு போய் மருந்து வாங்கணும். ஐயோ அப்படியா அத்த, ஆனா நம்ம ஏன் போகணும் அத்த? அப்பாவை அனுப்புறேன், நம்ம மாமாவோடவே இருக்கலாம். உங்க அப்பா வேண்டாமா, காலையில இருந்து வேலை செஞ்சு களைச்சு போயிருப்பாரு, அவர் படுக்கட்டும், நம்ம போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி சாரதா படகு எடுத்தாங்க. அனாமிகாவும் படகுல ஏறினான். சாரதா படகு ஓட்டிக்கிட்டே மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு நீச்சல் தெரியாதுங்கிற விஷயம் உன்கிட்ட பேசுனதுல இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு உன் சாவுல இருந்து தப்பிக்க முடியாது, நாளைக்கு என் வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியே வருவா அப்படின்னு நினைச்சு நதியில பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் சாரதா அந்த தண்ணில குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டு கரைக்கு போய் சேர்ந்தாங்க. படகுல தனியா இருந்த அனாமிகா கவலைப்பட்டு பயந்துட்டு இருந்தா. ஐயோ அத்த, என்ன இப்படி தனியா படகுல விட்டுட்டு நீங்க நீச்சல் அடிச்சுட்டு எங்க போறீங்க? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு நீச்சல் வராதே. அனாமிகா படகுல பிரத்யட்சையான துர்கையம்மனை பார்த்து சந்தோஷமா கையெடுத்து கும்பிட்டா. நான் உன்னை அப்பப்போ ஒரு கண் வைத்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். நீ பயப்படாமல் உட்கார்ந்து படகை நான் ஓட்டி உன்னை கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அனாமிகா வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா கதவை தட்டினா. ஹாலுக்கு வந்த சாரதா சந்தோஷமா, மருமக அனாமிகா தான் செத்து போயிட்டாலே, பணத்தை தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கதவை திறந்தாங்க. ஆனா துர்கையம்மனோட சேர்ந்து வந்திருக்க மருமக அனாமிகாவை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ துர்கையம்மன் கோபமா பேசினாங்க. சாரதா, அனாமிகா என்னுடைய குழந்தை, அவளை நன்றாக பார்த்துக்கொள். என்னை பார்த்து விட்டாய் அல்லவா, இனி அவளையும் நன்றாக பார்த்துக்கொள். அனாமிகா நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கையம்மன் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அன்னையில இருந்து சாரதா எல்லா வேலையிலயும் அனாமிகாவுக்கு உதவியா இருந்து அனாமிகாவை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட நாளைக்கு மீட் பண்றேன். பாய்.